வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வீடியோவில் ரஞ்சித் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் விடுதலை சிகப்பி அப்படிங்கிற விக்னேஸ்வரன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நீலம் பண்பாட்டு மையத்தில் ஒரு கலை விழா நடந்துச்சு, அதில் இவர் கவிதை ஒன்று வாசிக்கிறாரு. இந்து புராண கடவுள்கள் இருக்கிறாங்கள, குறிப்பாக சொல்லணும்னா ராமாயணத்தில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து மலக்குழி அடைப்பை எடுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு படைப்பை படைகிறாரு. இது நேற்று தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன், நேற்றே நினச்சேன் என்னடா அந்த மனுஷன் இறங்கி அடிச்சிருக்கிறாரு, நேரம் ஒரு 10 பேர் பாஞ்சு வந்திருப்பாங்களே, மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நினச்சேன். இதோ இன்னைக்கு வந்துட்டாங்க. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்கிறதா தகவல். ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வி ஸ்டாண்ட் வித் விடுதலை சிகப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பார்த்தோம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும். PS2 ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் மணிரத்னம் அவர்களை திட்டி, இதில் என்னோடய ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு பிடிச்சிருந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இவர் வந்து வரலாற்றை மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு கல்கியின் மூல கதையை தான் எடுக்கிறாரு, கல்கியே மாற்றிட்டாரு, 5 முறை கொண்டிருக்கிறாங்க ஆதித்த கரிகாலனை அப்படின்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து அதை ஒரு கதையாக தான் பார்த்தேன். அதுலேருந்து தான் வரலாற்றை படிக்கணுமா? மணிரத்னம் அவர்களின் ரொம்ப முன்னாடி வந்த ஒரு இன்டர்வியூ, அப்போ வந்து பெங்களூரில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வருது, அவங்களுடைய இந்த இருவர் படம் பார்த்து தான் நாங்கள் வந்து தமிழக அரசியலில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் அவர்களை பாராட்டுறதுக்காக அந்த நபர் சொல்லும்போது மணிரத்னமே சொல்லியிருப்பார், வரலாறை தெரிஞ்சுக்கணும், என் படம்லாம் பார்க்காதீங்க, போய் வரலாறை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரலாறு வேற, இது வேற. புனைவு அப்படின்னும் போது வரலாறுலேருந்து எடுக்கும்போது அதை தான், அதை ஒட்டி தானே பண்ணணும், அது தப்பு தானே அப்படின்னா அது வந்து விவாதத்துக்குள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், அதை பேசவே கூடாது அப்படின்லாம் சொல்லலை. நம்ம ஒன்றும் சுஹாசினி மேம் சொன்னாங்கல்ல ஆல்ரெடி, இங்கே வந்து ஃபோன் இருந்தால் இல்லை எழுத முடிஞ்சால் யார் வேணால் ரிவ்யூ பண்ணலான்ற மாதிரி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு லாஜிக் இருக்கு. அதுக்கும் மணிரத்னம் சாரே வேற ஒரு இன்டர்வியூல பதில் சொல்லியிருப்பாரு, ஓகே கண்மணி வந்த புதுசுல அப்படின்னு நினைக்கிறேன், அவர் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் வந்து அதான் ஊர் வாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மூட முடியாது, ஒரு படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பெருசா எடுத்துட்டு போறதும் இந்த சோசியல் மீடியா தான். அதே போல விமர்சனம் வரும்போது அதையும் நம்ம அதை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, அதை தாண்டிதான் போகணும், அது அப்படிதான் இருக்கும், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் அந்த சுஹாசினி மேம் சொன்ன அந்த கான்டெக்ட்ல நான் சொல்லல, ஆனால் அந்த மாதிரி ஒரு பார்வை வர்றதும் தப்பு கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூங்கிற பேரில் கண்டதையும் உளர்றாங்க, கண்ணாப்பினான்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வரலாறை மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் மேலே தான் இந்த விமர்சனங்கள்லாம் வச்சுருக்கணும். பட் விவாதம்ங்கிறது எப்போவுமே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த பக்கம் ஒரு கருத்தை வைக்கலாம், அந்த பக்கம் ஒன்று வைக்கலாம். ஒரு லவ் ஸ்டோரியாக பார்க்கும்போது PS2 பார்த்தீங்கன்னா நந்தினி கேரக்டர்ன்றதே ஒரு புனைவான ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் எல்லாருமே பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணி பெரிய ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவர் வந்து அதை லவ் ஆங்கிளில் மட்டும் பார்த்துரு அப்படி எடுத்தது தான் நான் புரிஞ்சுக்கிறேன், அதை புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுறேன். எதுக்காக இப்படி வச்சார், எதுக்காக வந்து ஆதித்த கரிகாலன் கொன்னது வேற ஒரு 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுருக்கு, ஆனால் கல்கி யார் கொன்னாங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு. இவரே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி மணிரத்னம் காட்டுறாரு. ஸோ இவர் காட்டுறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது, இவ்வளோ லவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு திரைக்கதையில் அந்த லவ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒன்று வச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரோ அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் வேற ஆங்கிள் இருந்து சில சொல்கிறதையும் நான் கேட்குறேன், அதுலேயும் நியாயங்கள் இல்லாமல் இல்லை, பட் அது விவாதிக்கலாம். இப்படி ஒன்று இருக்கும்போது ஏன் அப்போது கல்கி எழுதும் போதும் அந்த கல்வெட்டு இருந்துச்சு இல்லை, கல்கி ஏன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. ஆனால் இப்போ மணிரத்னம் அதை எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது கல்கி பண்ண மாதிரியே முடிச்சிருக்கலாமே, யார் கொலை பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி விட்டுருந்தாலும் அது அந்த கதையை பேஸ் பண்ணது அப்படின்னு போயிருக்கலாமே, இவர் ஏன் ஒன்று வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது விவாதத்துக்குள்ளாக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அதுக்காக இவர் மொத்தமாக அவரை கொச்சப்படுத்துகிற மாதிரியான ரிவ்யூங்கிற பேரில் ஒன்று பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவ்யூனா புரியுதா இல்லை எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்க படம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இயல்பாக வரதானே செய்யும். அதுக்காக வந்து உடனே வந்து ஒரு லாஜிக்கலாக ஒன்று பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருவாங்க, நாங்கள் ஹோட்டலில் போகிறோம், காசு கொடுக்குறோம், தோசை சாப்பிட்றோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், ஏன்னா நாங்கள் காசு கொடுக்குறோம்ல அப்படின்றாங்க.
நல்லா இல்ல அப்படிங்கறது கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்துருவீங்களா, இல்ல மேடை போட்டு இங்க பேசிட்டே இருப்பீங்களா ஒவ்வொரு முறையும் அந்த தெருவுல மைக்கை புடிச்சிட்டு பேசிட்டே இருப்பீங்களா கடை வாசல் நின்றுட்டு? மாட்டீங்கல்ல, அது சரியான ஒப்பிட்டுதலா அப்படின்றது எனக்கு புரியல. பட் பேசவே கூடாது அப்படின்லாம் சொல்ல, அது மணிரத்னம் அவர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நானும் சொல்றேன். யார் வேணா பேசலாம், யார் வேணா அவங்களுடைய கருத்தை சொல்லலாம். படம் பார்த்தவங்க மட்டும், இப்பெல்லாம் படம் பார்க்காதவங்கலாம் டிவியில கூப்பிட்டு வச்சு அந்த டிபேட்லாம் எனக்கு செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சேனல்ல டிபேட் போகுது இந்த படத்தை பத்தி, ரெண்டு பேரை கூப்பிடுறாங்க, ஒருத்தங்க கஸ்தூரி மேடம் அவங்க, இன்னொருத்தங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இவங்க. ரெண்டு பேருமே படம் பார்க்கலையாம், ஆனா அவங்கள கூப்பிட்டு வச்சு டிபேட் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் செம்ம காமெடியா தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவங்களும் பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பேசும்போது தான் நமக்கு குறைஞ்சபட்சம் படத்தை பார்த்துடாத வாங்க அப்படின்ற அந்த விஷயம் வருது. படம் பார்க்காமே கூட பேசலாம், இப்படிதான் பேசிட்டும் இருக்கிறாங்க. அவங்க கருத்து கேட்டதை வச்சு படிச்சதை வச்சு பதவிடலாம், அதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன் வரேன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு சார்பாக படம் பண்ணும்போது இன்னொரு சைடு சொல்கிறாங்களே மனம் புண்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது திரும்ப அவங்க பண்ணும்போது இந்த தரப்புலேருந்து வருது. இப்போ ஏன் இந்து புராண கடவுளை எடுக்கணும், ஏன் வேற மதத்தை கிறிஸ்தவத்துலேருந்து எடுக்கலாம்ல, இஸ்லாத்துலேருந்து எடுக்கலாம்ல அப்படின்னா எடுக்க முடியாது. ஏன்னா வர்ணாசிரமம் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. எழுதினவர் வேற மதத்தை சேர்ந்தவர் இல்லை, அவரும் அந்த மதத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அதனால அவர் வந்து அந்த வழியிலிருந்து அதை அப்ரோச் பண்ணுறாரு. மலைக்குழியில் இறங்கி சாகிறாங்கல்ல, அவங்களோட வழியிலிருந்து அதை அப்ரோச் பண்ணுறாரு. அந்த பார்வையிலிருந்து அதை பார்த்துருக்கணும், ஆனால் அப்படி பார்க்காம வந்துருவாங்க அப்படின்னு தெரியல நமக்கு தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு எடுப்பாங்க, இங்கே கேரளா ஸ்டோரின்னு ஒன்று வருது. அப்போ அதை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அது படைப்பு சுதந்திரம் அப்படின்னு சொல்கிற அதே கூட்டம் பார்த்தீங்கன்னா, இல்லை பிஎஸ் டூக்கும் படைப்பு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பேசுகிற அதே கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி ஒன்று எடுக்கும்போது, இல்லை இல்லை இது தப்பு மனசை புண்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த தரப்பு அந்த தரப்பு இல்லாமல் ரெண்டு தரப்புலையும் வந்துட்டுருக்கு. அப்போ மொத்தம் பொதுவாக இது ரெண்டு தரப்பு அப்படின்னு தான் பார்க்கணுமா, இல்லை அது பேலன்ஸாக பார்க்கணும். பட் இந்த மாதிரி கேஸ் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு அப்பட்டமாக தெரியும். இது ஒன்றும் நிஜமாகவே மனசு புண்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் நமக்கு சுத்தமாக தோணவே இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிஞ்சுக்கணும், ஏன் எதுக்காக அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு. இது ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும் கடவுளர்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வச்சு ஏகப்பட்டதை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அங்கே படமாக வெளியே வந்துருக்குது, நிறைய காட்சிகள் அது மாதிரி இருக்குது. அங்கே கூட தானே பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெளியே வந்த படங்கள், ஏகப்பட்ட படங்கள் இருக்குது, இப்படி ஓப்பனாக விமர்சனம் பண்ணுற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரீமாலாம் போயிருக்கிறாங்க. ஏ இந்த அளவுக்காக பண்ணுறீங்க அப்படின்லாம் நானே பார்த்து ஷாக் ஆகிருக்கேன். சில சீன்ஸ்லாம் அப்படியெல்லாம் அங்கே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கே இந்த சென்சார் இன்சார்லாம் இல்லாமல் படைப்பு சுதந்திரம் அப்படின்னா அப்படியே மொத்தமாக அனுமதிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா, உண்மையாகவே படைப்பு சார்ந்து ஒன்று திங்க் பண்ணுறது ஒன்று, உள்நோக்கத்தோடு பண்ணுறது ஒன்று, அந்த கூட்டம் எப்போவுமே தான் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன லைன் சொல்லுவாங்கள்ல, இந்த தலைக்கணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் நடுவில் அது மாதிரி ஒரு சின்ன லைன் இல்லை நூல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. அந்த பார்வையிலேருந்து தான் இதை பார்க்கணும். மொத்தம் பொதுவாக எல்லாருக்குமான ஒரு ரூலை வச்சிடலாம், ஒரு பக்கம் படைப்பு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுமதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுமா அப்படின்னு தெரில. இல்லை அனுமதிச்சிடலாம் அங்கே வெளிநாட்டெலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு அனுமதிச்சுன்னா உடனே அங்கேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறித்தவத்தை பற்றி ஒரு படம் வரும்போது, ஜீசஸ் பற்றி ஒரு படம் வரும்போது அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கல்ல வேல்டிகன்லேருந்து, அங்கேயும் சில இடங்களில் தடை செய்யப்பட்டிருக்குல்ல அப்படின்ற அந்த பாயிண்ட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் இந்த கவிதையை பொறுத்தவரையும் நான் நேத்தே நினச்சேன்னு சொன்னேன், எப்படியும் வருவாங்க சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கூட்டம் தான் வந்திருக்கிறாங்க. பட் இப்படி வந்ததும் ஒரு வகையில் அந்த கவிதையை இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கேஸ் பதிவு பண்ணுறாங்கல்ல, அது என்ன இதில் பதிவு பண்ணுறாங்கன்னு புரியல. இப்போ எல்லாமே கேள்விகள்லாம் அரசாங்கத்தை நோக்கி தான் வைக்கப்படுது. பட் அரசாங்கத்துலேருந்து ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி போகணும்ல, இல்லை வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை கேஸ் ஃபைல் பண்ணுறது தானே, அது யார் கொடுத்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் பண்ணுறாங்களா, இதுக்கு பின்னாடி என்ன முகாந்திரம் இருக்கு ஒன்றும் புரியல. இதை எப்படி அரசாங்கம் ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தெரியல. பட் இந்த அரசாங்கம் பகுத்தறிவு அரசாங்கம் நிச்சயமாக இந்த பக்கம் விக்னேஸ்வரன் மீது ஸ்ட்ராங்காலாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
அதே நேரத்தில் அந்த கேஸை டிஸ்மிஸும் பண்ண போகிறதுல அந்த கேஸும் அப்படியே தான் இருக்க போகுது, தொடர போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டோட்டலாக ஒட்டுமொத்தமாக கருத்து சுந்தரம் விட்டுலாமான்னா அப்படி தான் விடணும், வேறு வழி கிடையாது. சில இதையே உள்நோக்கமாக சில பேர் எடுத்துகிட்டு செய்வாங்கன்னா அதையும் செய்வாங்க, அதையும் பொறுத்துட்டு தான் போகணும், அப்படி தான் இருக்க போகுது. இல்லை பேலன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வைக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மெம்பர்ஸை உள்ளடக்கிய ஒரு நிர்வாகத்துக்கிட்ட அதை கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே சில தவறுகளும் வரதான் செய்யும், வந்துட்டு தான் இருக்க போகுது. படைப்பு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாவே அதுக்கான எல்லைகளை வரையறுக்க முடியாது. இதை எல்லையை போட்டு இதுதான் கிரவுண்டு, இதுக்குள்ள தான் உங்கள் படைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது படைப்பே கிடையாது அப்படிங்கிற அந்த வாதம் தான் வரும். ஸோ அது கண்ட்ரோல் பண்ண முடியாத இடம். அதே நேரத்தில் மற்றவர்கள் அப்படிங்கிறத தாண்டி படைப்பாளிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ல, சின்னதாக எழுதணும் எடுக்கணும் படமா அப்படிங்கிறதுக்காக எதை வேணால் எடுத்துடலாமா எழுதிடலாமா அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது. பட் இந்த கவிதையை பொறுத்தவரை எனக்கு அப்படி தோணலை. அப்படி தோன்றவங்க உண்மையாகவே மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கூட விவாதிக்கிறதுக்கு இல்லை அவங்க கருத்தை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் எந்த ஆங்கிளில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மலைக்குழியில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இறங்கி உயிர் விட்டு கொண்டே இருக்கிறாங்க, இது தடுக்கப்படவே இல்லை, தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது அந்த வழியின் அடிப்படையில் பார்க்கும்போது இது தப்பாகவே தெரியாது. இந்த பாத்திரங்களை வச்சு சொன்னால், இந்த புராண கதாபாத்திரங்களை வச்சு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சில பேருக்கு புரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த நோக்கத்தில் எழுதப்பட்டதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ சென்சார்ஷிப் இருக்கணுமா வேணாவா, கட்டுப்பாடு இருக்கணுமா வேணாவா அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக சொல்யூஷனை நோக்கி அரைவாகிற ஒரு விஷயம் கிடையாது. அது காலங்காலமாக இருந்துட்டு வர்ற ஒரு இஷ்யூ, இனியும் இருக்க போகிற விஷயம். நான் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் நான் இதை எப்படி சிம்பிளாக பார்க்குறேன்னா எப்பவுமே ரெண்டு தரப்பு இருக்கும். ஒரு தரப்பு முற்போக்குத்தனமாக யோசிச்சா இன்னொரு கூட்டம் பிற்போக்குத்தனமாக யோசிக்கும். அவங்களும் சத்தம் போட்டு சொல்லுவாங்க, நீ சத்தம் போட்டு சொல்கிறியா நானும் சத்தம் போட்டு சொல்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ அப்படி எல்லாருமே வாங்க பேசலாம், எல்லா குரலுக்கும் இடம் இங்கே இருக்கட்டும், எல்லோரும் பேசுகிறதையும் கேட்போம். அதிலிருந்து எது சரியோ அதை அவங்க புத்திக்கு உட்பட்டு அதை மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அப்படி போகிறதான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி இது தான் லைனு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது தான் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்தாலும் அதுக்குள்ளேயும் இந்த கூட்டம் அதாவது பிரிவினைவாத சக்திகள் இறங்கி வேலை செய்வாங்க. அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஒரு மாதிரியான இல்லை ஒரே மாதிரியான யூனிஃபார்மிட்டி எந்த இடத்துலையுமே நம்ம வைக்க முடியாது. பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிற ஒரு சமூகத்தில் ஒரே மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது வரலாறாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் சரி, அது எப்பவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச வரை கருத்து சுதந்திரத்தை நோக்கி அந்த எல்லைகளை விரிவுபடுத்திட்டே போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சொல்ல வந்ததை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வி ஸ்டாண்ட் வித் விடுதலை சிகப்பி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டாண்ட் இந்த விஷயத்தில். உங்கள் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.